சிந்திப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நினைங்கிற்பதிப்போம். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் வள்ளிமலையுடைய அடிவாரத்தில் இருக்கிற முருகன் திருக்கோயில். இந்த கோயில் அடிவாரத்திலேயே இருக்கு. இந்த கோயிலுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்த குளம் இருக்கிறது. அந்த தீர்த்த குளத்தை ஒட்டியே வள்ளி அம்மையுடைய திருக்கோயிலும் இங்கு தான் இருக்கிறது. சட்டியை நோக்க சரவண பவனா செட்டர் புதவும் செங்கதிரேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வீரம் பாட கிண்கிணியாட சட்டியை நோக்க சரவண பவனா செட்டர் புதவும் செங்கதிரேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வீரம் பாட வள்ளியம்மை திருக்கோயிலுக்கு அடுத்தது இப்போ நீங்க பாக்குறது தான் சித்தர் பீடம். இங்கதான் அன்னதானம் எல்லாம் நடக்குது. இந்த சித்தர் பீடத்தை ஒட்டியே தான் ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த படிக்கட்டு வழியா தான் வள்ளிமலை உச்சியில் இருக்கிற முருகன் திருக்கோயில பார்க்க போறோம். இதுதான் அந்த வழி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வள்ளிமலையுடைய உச்சத்தில் இருக்கிற முருகனுடைய கோயில். இதை வந்து குகை கோயில்னு சொல்கிறாங்க. உள்ளே போகும்போது குகை மாதிரி இருக்கும். இது வழியாக தான் வெளியில் வரணும். நம்ம பார்த்துட்டு சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஏறும்போது ஒரு வழியும் இந்த மலையிலேருந்து இறங்கும் போது ஒரு வழியும் இருக்குது. இது வந்து இறங்கும் போது இருக்கிற வழி. இது வழியாக நம்ம போனோன்னா இதுக்கும் மேலே ஒரு இடம் இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னா ஒளியே படாத தண்ணி, நம்பர் ஒன். நம்பர் டூ, சச்சிதானந்த சுவாமியுடைய ஆசிரமம். நம்பர் த்ரீ, பொங்கி அம்மன். இது மூணும் நம்ம மேலே போனால் பார்க்கலாம். இதுதான் சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய ஆசிரமம். இதுதான் அவருடைய சமாதி. அவர் இறந்து 68 வருடங்கள் ஆகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரிய ஒளியே படாமல் இருக்கிற தண்ணி. இதுதான் இங்கே இருட்டாக இருக்கிறதுல ஒன்றும் தெரியலை.
நங்கழுத்த இனிய வேல் காக்க மார்பை ரத்ன வழிவேல் காக்க சேரிளமுனை மார்த்திருவேல் காக்க வழிவேல் இரு தோல் வளம் பெற காக்க பிடரைகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு பதினாறும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை கதிர்வேல் காக்க கை விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன் கை இரண்டும்